வலைக்கும் சலாம். அத்தியாவசியமான ஒரு கேள்வியும் கூட, ஏன்னா பல பெருநகரங்களில் எல்லாம் இந்த பிரச்சனை பலரை வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக அக்கவுண்ட்ஸ் படிக்கக்கூடிய மாணவர்கள், எம்காம் பிகாம் இது மாதிரியான அது சம்பந்தப்பட்ட கம்ப்யூட்டர் துறைகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை பொறுத்தவரை பெரும்பாலும் இது மாதிரி பேங்குக்கு வந்து சாப்ட்வேர் தயார் பண்ணி கொடுக்கறதுங்கிற மாதிரியான வேலைகள்லாம் வரு. செய்யலாமா செய்யக்கூடாதுன்னா கண்டிப்பாக செய்யக்கூடாது. ஏன்னா சில நேரங்களில் தவிர்க்க இயலாமல் வட்டிக்குள் நாம் தள்ளப்படுவோம். வேற வழி இல்லை, இந்த இதை தவிர்த்தால் எனக்கு வேறு பாதை இல்லை என்பதற்காக வேண்டி தேர்ந்தெடுப்பது ஒரு விதம். பல பாதைகள் இருக்கிற பொழுது வேண்டுமென்றே இந்த பாதையில காசு பணம் கிடைக்குது, வருமானம் வருகிறது என்பதற்காக வேண்டி இந்த பாதையை தேர்ந்தெடுப்பது, இது ஒரு விதம். நிர்பந்தத்திற்காக தள்ளப்பட்டால் மார்க்கத்தில் குற்றம் இல்லை. ஆனால் வருமானத்திற்காக வேண்டி இதுல இருக்கிற காசு வேற இதுல இல்லை என்ற இதையெல்லாம் நிர்பந்தம் சொல்ல முடியாது. இதுல 20,000 ரூபாய் தர்றான், மற்ற கம்பெனிக்கு போனா 10,000 ரூபாய் தர்றான், 20,000 ரூபாய் லாபம் கிடைக்கிறதே என்பதற்காக வேண்டி இதை தேர்ந்தெடுத்தால் அது மார்க்கத்தின் பார்வையில் குற்றமாகத்தான் போகும். இஸ்லாத்துல தீமை செய்யாதே என்று மாத்திரம் நமக்கு சொல்லப்படல, தீமைக்கு உதவி செய்யாதே என்றும் சேர்த்து சொல்கிறான். பாவத்திற்கும் வரம்பு மீறுகிற காரியத்திற்கும் ஒருவருக்கொருவர் உதவி செய்து கொள்ளாதீர்கள். நீங்கள் சாப்ட்வேர் தயார் பண்ணி கொடுத்தால் அந்த பாவத்திற்கு தான் உறுதுணை செய்கிறீர்கள் அர்த்தம். அதற்காக விளம்பர பேனர்களை தயாரித்து கொடுத்தால் அந்த தீமைக்கு தான் நீங்கள் உதவி செய்கிறீர்கள் அர்த்தம். அதற்காக வாடகைக்கு உங்கள் கட்டிடத்தை நீங்கள் விற்பனை செய்தால் நீங்கள் தீமைக்குத்தான் துணை போகிறீர்கள் என்று அர்த்தம். அதனால இந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்து கொள்ள முடியும், தவிர்த்து ஒதுங்கிக்கீங்க. இது கொடுக்காம வேற ஒரு இடத்துக்கு கொடுக்க முடியாம போயிருமா? பேங்குக்கு கொடுக்காட்டி வேற உலகத்துல வேற எதுக்குமே வாடகை கொடுக்க முடியாதா? தாராளமா கொடுக்கலாம். பேங்குக்காரனுக்கு பேனர் அடிச்சு கொடுக்காம வேற எவனுக்குமே பேனர் அடிச்சு கொடுக்க முடியாத சூழ்நிலை இருக்குதா? அப்படி ஒண்ணு இல்ல. பேங்குக்கு சாப்ட்வேர் தயார் பண்ணாம வேற எதுக்குமே பண்ண முடியும் அப்படியெல்லாம் சொல்ல இயலாது. அதனால இந்த பாதைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு அவசியமான சில இருக்கிறது. என்னுடைய பொருளை பாதுகாக்கிறதுக்கு போட்டு வைக்கிறேன். இன்றைய சூழ்நிலையில பாதுகாக்கிறதுக்கு வேற வழி இல்லை என்ற கட்டத்துல வீட்டுல வச்சிருந்தா பாதுகாப்பு இல்லைங்கிற சூழ்நிலையில என்ன பண்றது? போட்டு வைப்போம். அப்பொழுது கூட என்னால் முடிந்தவரை அந்த வட்டியிலிருந்து நான் தவிர்ந்து இருக்க வேண்டும். ஏழவளுக்கு என்ன, எல்லாத்தையும் சீரமைக்க முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டோட்டல் பேங்க் அக்கௌண்ட்ஸையும் நாம நம்ம சமுதாயம் நினைச்ச உடனே மாத்திர இயல. அப்ப ஏழவளுக்கு என் பணத்தை நான் பாதுகாக்கணும், அதே நேரத்தில் வட்டியும் என்னிடத்துல கலந்து விடக்கூடாது. என்ன செய்யலாம்? பணத்தை கொண்டு போய் போடுறோம், போட்டு விட்டு எனக்கு வட்டி வருதா, வரக்கூடிய வாசல்களை அடைத்துவை. வட்டி என்று கவர்மெண்ட் எழுதுதா, பேங்க் எழுதுதா, அந்த பணம் எனக்கு தேவையில்லை, நீங்க சொல்லிவீங்க, எழுதி கொடுங்க. பல வகை இருக்குது. வட்டி போடாமல் சர்வீஸ் சார்ஜ் மாத்திரம் எடுத்துக்கொண்டு நம்முடைய பணத்தை பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் பேங்க்ல பல இருக்கு. உதாரணமா கரண்ட் அக்கௌண்ட்ங்கிறாங்க. கரண்ட் அக்கௌண்ட்ல நீங்க சேவிங்ஸ், நீங்க உங்களுடைய அக்கௌண்ட் ஓபன் பண்ணி பணத்தை போட்டு வச்சீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நீங்க ஒரு அமௌண்ட் போட்டு பாதுகாத்து வச்சால் சர்வீஸ் சார்ஜ் பிடிச்சு வச்சு அதற்கு தகுந்தார் போன்று அதுல வட்டியே வராது. கரண்ட் அக்கௌண்ட்ல பெரும்பாலும் நாம் அறிந்த வரைக்கும் பெரும்பாலும் கரண்ட் அக்கௌண்ட்ல வட்டிக்கு வேலை இல்லை. ஆனால் அது சாதாரணமா திறந்துடவும் இயலாது. சில கம்பெனிகளுக்கு தான் திறப்பேன்னு சொல்லுவான், அது ₹10,000 முதலீடு பண்ணு சொல்லுவான். அது சில பேங்க் தான், எல்லா பேங்க்லயும் அந்த சட்டம் கிடையாது. ICICI பேங்க்ல போனீங்கன்னு வச்சுக்குவோம், பெரிய லட்சக்கணக்கில் வச்சிருக்கிறோம்,
இத்தனை கம்பெனி இருக்கணும், இன்ன பார்ட்னர் இருக்கணும், இன்ன விதிமுறைகள் இருக்கணும், அந்த பைலாவை கொண்டு வா, அப்பதான் ஓபன் பண்ணுவோமா. சாதாரண சின்ன சின்ன பேங்குகள் இருக்கிறது, வட்டி வராத வகையில் நீங்கள் போடுவதற்கு முதலீடு செய்து பாதுகாப்பதற்கான வழிமுறைகள் இருக்கிறது. ஒருவேளை நீங்கள் அக்கௌண்ட் வச்சிருக்கிற பேங்க்ல, உங்க பேங்க்ல அதுக்கான வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்குவோம், உங்க கணக்குல ஏறுதா வட்டி ஏறுதா, அல்லாவுக்கு பயந்து அதுல கை வைக்காம வந்தீங்க, உங்க பணத்தை போட்ட பணத்தை எடுங்க, அவன் 10,000 வட்டி வந்து கிடக்குதா, அது ஏன் காசு இல்லைன்னு விட்டுருங்க. ஐயோ 10,000 போகுது போ, உங்க காசா இருந்தா தான் நீங்க கவலைப்படணும், அது உங்க காசு இல்ல, வட்டி காசு இல்ல, வட்டி காசு என் காசா, வட்டி காசு உங்க காசா, வட்டி காசு உங்களுக்கு உரியது இல்லைன்னு நினைச்சா உங்க கண்ணை உறுத்தாங்க. அந்த அதை மட்டும் கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணி எவ்வளவு வட்டி வருகிறதோ அதை அப்படியே விட்டுட்டே வந்துடும். சில பேர் என்ன பண்றாங்க, அதை வாங்கி இல்லாத மக்களுக்கு கொடுத்துருவோம், நன்மை எதிர்பார்க்காம செஞ்சிடும். நீ நன்மை எதிர்பார்த்தானே எதிர்பார்க்காட்டீங்கன்னா தீமை ஜாயிண்டா வந்து சேர்ந்துடும் உங்களுக்கு. நன்மை நீங்க எதிர்பார்க்க தேவையில்லை, வட்டி வாங்காதேன்னு மார்க்கம் சொல்லுது. நீங்க என்ன பண்றீங்க, வாங்கி எப்படி செலவழிக்கலாம் பேசிக்கிட்டு இருக்கு, ஏழைக்கு கொடுத்துருவோம். சில ஆளுங்கள் சொல்லுவாங்க, அதை வச்சு மதரசாவுக்கு கக்கு சேர்த்தி கொடுத்துருங்க, பாவம் கிடையாது, வட்டி பணத்தை வாங்கிக்கிட்டு சொல்லுவார். நான் படித்த கல்லூரியினுடைய முதல்வர் வந்து வசூலுக்கு போகும்போது வட்டிக்காரங்க இருக்கிற ஏரியால போய் வசூல் பண்ண சொல்லுவாரு, ஐயோ வட்டி காசுல கவலைப்படாதீங்க, எங்களுக்கு கொடுக்காத, நாங்க அதை வச்சு கக்கு சேர்த்திக்கிறோம், அதனால உங்களுக்கு பாவம் வராது. யாரு சொன்னா, வாங்கி புட்டா உங்க காசு அங்கீகரிச்சிட்டீங்கன்னு அர்த்தம். நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோ, 10,000 வட்டி கிடைக்கு, 10,000 கையெழுத்து போட்டு எடுத்தாச்சுன்னா உங்களுக்கு ஏன் கொடுத்தாங்க, உங்க கையெழுத்துக்கு ஏன் கொடுத்தான், உங்க காசு நீங்க ஒத்துக்கிட்டீங்க அதனால தான் கொடுத்தான். அப்ப வட்டி உங்க கணக்குல வந்துருச்சு, வந்த வட்டி எப்படி செலவு பண்றதுன்னு பேசுறீங்க, அதுக்கு முந்தி அல்லாவுடைய கணக்குல பாவம் ஏறிப்பிச்சு, வட்டி வாங்கிட்ட, வட்டி வந்துருச்சு, அதனால முடிந்த வரைக்கும் என்ன பண்றது, அந்த கணக்குலே கை வைக்காம என் அமௌண்ட் எவ்வளவு எவ்வளவு போட்டேன் அதை மட்டும் பாக்குறேன், அந்த அமௌண்ட் பண்ணி எடுக்கிறேன், கிடக்கட்டும், ஏன் 5 லட்சம் கிடக்கு, எத்தனை லட்சம் கிடக்கட்டும், என்ன அல்லாவிடத்துல பாதியாக கூடாது என்று நீங்கள் விரும்பினால் அத்தனை லட்சம் கிடதான உங்க கண்ணை உடுத்தாரு. ஏன் போட்ட காசு எனக்கு போதும்பா, வட்டி காசு எனக்கு தேவையில்லைப்பா, சொல்லி பாருங்க. பல பேங்குகள்ல இம்முஸ்லீம்களின் மீது நல்ல அபிமானம் நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது பல மனிதர்களிடத்துல, ஏங்க இவ்வளவு கராரா இருக்கு கேக்குறாங்க. நாம அது மாதிரி விசாரிக்கிறோம், வட்டி இல்லாம ஏதாவது வழி இருக்கிறா, நாங்க எழுதி கொடுத்துடுறோமே எங்களுக்கு தேவையில்லையே, வேற ஏதாவது ரூட் சொல்லுங்களேன்னு கேட்டா, ஏன் பாய் நீங்க இவ்வளவு தூரம் கராரா இருக்கிறீ, அது மாதிரி கேட்கும்போது நம்ம மார்க்கத்தை சொல்ல வாய்ப்பு கிடைக்குது. அப்பொழுது நம்முடைய மார்க்கத்தின் மீது ஒரு நல்ல அபிமானம் அவர்களுக்கு ஏற்படுகிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கிறது என்பதை உணர்ந்து இந்த வட்டிக்கு உதவி செய்யக்கூடிய கால் வாடகைக்கு விடுவது, விளம்பரம் செய்வது, அதற்காக சாப்ட்வேர் தயார் பண்ணி கொடுப்பது, இவை அனைத்தும் அதற்கு உதவி செய்யக்கூடிய காரியங்கள். அது மாதிரி கிரெடிட் கார்டு, கிரெடிட் கார்டு கொஞ்ச நாளைக்கு பிறகு வட்டி போட்டுறோம், பண்ணக்கூடாது, அதுக்கு இடையில செய்ய முடியுமா பாருங்க. இப்போ ஒரு சில சில கம்பெனிகள் சில பேங்க்ல என்ன பண்ணிருப்பான், 30 நாள் டைம் கொடுத்துருப்பான், 1 மாசம் டைம், 1 மாசத்துக்குள்ள கட்டிட்டா உனக்கு வட்டி கிடையாது, 31வது நாள் வந்துருச்சுன்னா வட்டிமா, 25 நாள்ல கட்ட முடியுமா வாங்கி, கட்ட முடியாட்டி கிரெடிட் கார்டை கிழிச்சு தூர போட்டு சும்மா உட்காந்துருங்க, எதுக்கு அந்த முசீபத்துல கால வைப்பாங்க. நம்மையும் அறியாமல் சில நேரத்துல நம்ம வட்டியில விழுந்துருவோம், எல்லா நேரத்திலையும் கரெக்டா இப்ப டெய்லி குறிப்பிட்ட டயத்துல கொண்டு போய் பணத்தை கட்ட முடியும்னு சொல்ல முடியாது. சில நேரத்துல திடீர்னு அவசரமான வேலை வந்துடும், 10,000 ரெடி பண்ணி வச்சிருப்போம், கிரெடிட் கார்டுல பணம் எடுத்திருப்போம், 20 நாள் ஆயிடுச்சு, கொண்டு போய் கட்டலாம் நின்றுகிட்டு இருக்க நேரத்துல அப்பமாக வீட்டுல பொண்டாட்டிக்கு வைத்து ஆஸ்பத்திரி கொண்டு போய் சேர்த்து 10,000 ஆஸ்பத்திரிக்கு செலவு பண்ணிடுவோம், 4,31,000 வட்டியை போட்டுருவோம். அதுல போய் தள்ளப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணரக்கூடிய நாம் முடிஞ்ச வரைக்கும் அந்த முசீபத்துல கை வைக்காம இருந்துட்டோம்னா நல்லது, இம்மை மருமை ரெண்டும் சேஃப்டியா போயிடும். அதனால ஒரு பெரிய பெனிஃபிட் எல்லாம் கிடையாது, பொருளாதார இழப்பு தான். கிரெடிட் கார்டை பத்தி என்ன சொல்லாங்க கேளுங்க, கிரெடிட் கார்டு என்பது உங்களுக்கு செலவழித்து வைக்கிற கார்டு. நீங்க நினைச்சுக்கிட்டு ஏதோ நம்ம தேவைகளுக்கு வந்திருக்கிற ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு, அவசரத்துக்கு உதவுது நினைக்கிறிய, அவசரத்துக்கு உதவல, அவசரம் இல்லாட்டியும் உங்களை வாங்க வைக்கிற கார்டு, தேவையே இருக்காது, அதான் கையில கார்டு இருக்குல்ல, இதுதான் 50,000 வேலிடிட்டி இருக்குதுல, இன்னும் 1 மாசம் டைம் இருக்குதுல, அதை வாங்கிக்குவோமே, வாங்க வைக்கும், தூண்டும், உங்களை செலவை இழுத்து வைக்கும். அவசியம் இல்லாத செலவு கையில காசு இருக்குன்னு வச்சுக்குவோம், பார்த்து பார்த்து செலவு பண்ணுவோம், சம்பாதிச்ச காசு யோசிச்சு யோசிச்சு பண்ணுவோம், கார்டுன்னு வச்சுக்குவோம் போட்டுருவோம், அதை இன்னும் 4 கிடக்கப்பா, பின்னாடி கொடுத்துக்கலாம் நினைக்கும் போது தாராளமா செலவு பண்ணுவோம், கொடுக்கும் போது கை கையை கிடைக்கும், இவ்வளவு செலவு பண்ணிவிட்டுமே, இப்ப செலவுக்கு காசு இல்லையே, கஷ்டப்படுற மாதிரி ஆகும். அதனால அந்த கிரெடிட் கார்டையும் வட்டி கட்டுவதற்குரிய தவணைக்குள்ள முடிக்க முடியும் என்றால் வாங்குங்க.
இல்லையா சலாம் சொல்லி ஒதுங்கி கிரெடிட் கார்டில் கை வைக்காம